ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம் புறம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேயர்களே. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்களை ரெண்டு வகையை வந்து பிரிச்சிடலாம், மரபினம் தேசிய இனம் அப்படின்னு. தொடர்ச்சியா இந்த நிலப்பரப்பில் தமிழன் ஒடுக்கப்படுகிறான், தமிழன் மிரட்டப்படுகிறான், தமிழனுக்கு அநீதி வந்து தொடர்ச்சியா வந்து இழைக்கப்படுது. சினிமா என்பது மக்களை சீரழிக்கிற ஒரு மிக மோசமான ஒரு ஊடகம். ஈழத்தமிழர்கள் சிக்கல்ல அவர் அடித்திருக்கக்கூடிய நாடகங்கள் இதை எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ச்சியா வந்து கவனிச்சுட்டு வர்றதுனால மிகச்சிறந்த அரசியல் நடிகர் வந்து மேதகு ஐயா கருணாநிதி அவர்கள் தான். இருக்கிற அந்த முதன்மை அமைச்சரே சொல்றாரு, தனி இனம்ங்கிற எண்ணமே நெஞ்சில வரக்கூடாதுங்கிற. ஏன் வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் வீட்டுல யாருமே சாவல. தமிழர்களுடைய சொந்த நிலத்தில் சிங்களர்களை குடியேற்றுறாங்க. இவைகளெல்லாம் அமைதி பூங்காவுக்கு அடையாளங்களா? உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள், என்னைக்கு எனக்கு உரிமை வேண்டும் என்று ஒரு தேசிய இனம் இந்த பூமி பந்தில் போராடியதோ அந்த தேசிய இனம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து 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 தான் ஒரு நாள் வெற்றியை அடைந்திருக்கிறது. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? இவர் நாடறிந்த நல்ல உணர்வாளர், வெள்ளித்திரை ஜாம்பவான் என்றே சொல்லலாம். தனது சிறந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது வாங்கிய ஒரு முக்கியமான இயக்குனர், தமிழ் தேசிய அரசியல் தளத்திலும் தொடர்ந்து களமாற்றி வரக்கூடிய ஒரு சிறந்த உணர்வாளர், நாடறிந்த நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், இயக்குனர், தமிழர் நலம் அமைப்பினுடைய நிறுவனர் திரு ஐயா மு களஞ்சியம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை அரங்கத்தில் பார்க்கறது. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நீங்கள் உங்களுடைய பால்யம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில பேர் சின்ன வயசுலேருந்தே அரசியல் குடும்பத்திலேருந்து வந்ததால் அரசியலுக்கு வருவாங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்பா டைரக்டராக இருப்பார், பையன் ஹீரோ ஆவாங்க, அல்லது அப்பா ஹீரோவாக இருப்பார், பையன் டைரக்டர் ஆவாங்க. நீங்கள் எப்படி, உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி, நீங்கள் எப்படி திரைத்துறைக்கு வந்து இன்று இந்த தமிழ் தேசிய தளத்துக்கு வந்தீங்க? என்னுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். ஓஹோ. எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஆனால் அவர் வந்து பொது உடைமை கட்சியில் வந்து உறுப்பினராக இருந்தார். ஓஹோ. ஆகவே அந்த இளம் பிராயத்திலேயே வந்து ஏனைய குழந்தைகள் வளர்ந்த விதத்திலிருந்து நான் வந்து மாறுபட்ட சூழலில் தான் வந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்க்குறதுக்கு தோழர்கள்லாம் வருவாங்க. அவங்களோடலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க பேசுகிறதெல்லாம் வாய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போராட்டத்துக்கு போகும்போது சைக்கிள் பேரணியெல்லாம் போகும்போது அப்பா நம்மளை தூக்கி சைக்கிளுக்கு முன்னாடி வச்சுட்டு பேரணியிலெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அப்போது இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில். தஞ்சையில் வந்து அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொஞ்சம் நல்ல வலுவாக இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அதனால வந்து எனக்கு அரசியல் பின்னணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்பாவோட அப்பா வந்து பெரிய பொறுப்புலாம் எதுவும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்தார், நிறைய அங்கங்கே வட்டார அளவில் நடக்கிற போராட்டங்கள் அதெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க, மாவட்ட போராட்டங்களில் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கல் போன்ற பண்டிகைகள் வரும் பொழுது நாங்கள் வந்து இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவோம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில். அப்போ அந்த ஊர்வலமாக வர்ற அந்த அதில் வர்ற முக்கிய பொறுப்பாளராக இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. இப்படி வந்து எனக்கு பொது உடைமை சிந்தனை தான் வந்து முதல்ல வந்து ஏற்பட்டுச்சு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே. பிடித்தமான கலர் அப்படின்னாவே வந்து சிகப்பு கலர் அப்படிங்கிறது மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வந்து வந்ததுன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு வந்து பிற்காலத்தில் வந்து அப்பாவும் பல அரசியல் மாற்றத்துக்கு அவருக்கும் வந்து பல நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. எனக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நான் வந்து திராவிட கழகத்துக்கு வந்து வந்துட்டேன். எனக்கு வந்து நான் இப்போ கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு பேராசிரியராக இயற்பியல் பேராசிரியர் ஆ மார்க்ஸ் இருந்தார். இப்போ எங்களுக்கு வந்து மார்க்ஸு, கோ கேசவன் இவங்க எல்லாருமே வந்து பொறுப்பில் இருக்கிற புதிய விருப்பன், ஜமாலன், ரவிக்குமார் இவங்க எல்லாருமே இருந்த இயக்கமான அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் தஞ்சை மாவட்ட பொறுப்பில் நான் வந்து அப்போ இருந்தேன் கல்லூரியில் படிக்கிற காலத்தில். ஸோ இப்படியாக என்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பல கருத்தியலோடு உள்ளே போய் 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 வர்றது மாதிரி எனக்கு வந்து அமைஞ்சது. எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாக இருந்தது. அங்கேருந்து சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க? சினிமா என்பது மக்களை சீரழிக்கிற ஒரு மிக மோசமான ஒரு ஊடகம். இளைஞர்களை வந்து சீரழிக்குது,
அது சொல்லி சொல்கிறது எல்லாமே வந்து அயோக்கியத்தனமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது, அதை வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை தான் வந்து அப்பொழுது எனக்கு வந்து இருந்தது. அப்படி தான் வந்து அந்த எங்கள் அரசியல் ரீதியாகவும் அப்படி தான் வந்து போதிக்கவும் பட்டுச்சுன்னு. சினிமா வெறுத்திருக்கீங்க? ஆ, வெறுத்த ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். அப்போ நான் கல்லூரியில் படிக்கும்போது அப்போ தான் வந்து தஞ்சாவூரில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் தொடங்கினாங்க. அப்போ நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் நூல்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வேதங்களின் நாடு இந்தியான்னு சொல்லிட்டு நானே தனிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருந்தேன். அதாவது இந்த இந்த சாதிய கட்டமைப்புக்கும் இந்த மத இறுக்கத்துக்கும் எப்படி இந்த வேத காலங்கள்லேருந்து எப்படி இந்த இது உருவாகிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு நான் மேற்கொண்டிருந்தேன். அதுக்காக எனக்கு ஒரு இருக்கை நான் அவங்கள்ட்ட கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட அதில் சில நூல்கள்லாம் அடுக்கி வச்சு நான் தொடர்ச்சியாக போய் மாலை வேலை முழுதுமே தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் யாரோ வேற எங்கேயோ இருந்த ஒரு புத்தகத்தை வந்து மறைச்சி வைக்கிறதுக்காக கொண்டாந்து இந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஏரியாவில் தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், அந்த ராக்கில் கொண்டாந்து மறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டு. அந்த புத்தகம் வந்து சினிமா ஒரு கோட்பாடு, பெலபெலஸ் அப்படிங்கிற ஒரு எழுதுன சினிமா ஒரு கோட்பாடுங்கிற ஒரு புத்தகம். நான் அப்படி புத்தகங்களை எடுத்துக்கிட்டே போனவன், அது சினிமா ஒரு கோட்பாடுன்னோடனே அதை கடந்து போனேன். இருந்தாலும் சினிமா என்ன பெரிய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொண்டாந்து டேபிளில் வச்சேன். அதனால தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். ரொம்ப அருமையாக இதே ஒரு சினிமா காட்சி போலவே சொல்லிட்டீங்க ஐயா. குறிப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது களஞ்சியம் என்று பார்க்கிற பொழுது அவர் தமிழ் தேசியவாதியா, அவர் இயக்குனரா, அவர் போராளியா, பேச்சாளரா, எழுத்தாளரா, எது மு களஞ்சியம் அவர்களின் அடையாளம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பிரதான முக்கியமான முதல் தர அடையாளம் நீங்கள் எதை கருதுறீங்க? நான் வந்து ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழச்சிக்கும் வந்து பிறந்த ஒரு தமிழ் பேசுகிற ஒரு தமிழன் அப்படிங்கிற வகையில் நான் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளமாக நான் வந்து கருதுகிறேன். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்களை ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிடலாம், மரபினம் தேசிய இனம் அப்படின்னு. மரபினம் என்பது அவனுடைய உடற்கூறியலை கொண்டு பிரிக்கிறது, தேசிய இனம் என்பது அவன் பேசுகிற மொழியை வச்சு தான் அவன் வந்து உலகம் முழுசுமே வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு தமிழ் மொழி பேசுகிற தமிழனாக நான் இருக்கிறதுனால எனது தேசிய இனத்தினுடைய அடையாளமாக நான் வந்து இருக்கிறத தான் நான் வந்து பெருமையாக கருதுகிறேன். ஒரு நாடு ஒரு மொழி ஒரு இனம் என்ற அந்த கோட்பாடு சாத்தியமாகுமா இனி வரும் காலங்களில்? இல்லை, உலகம் முழுசுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவை வந்து லெலின் வந்து கட்டமைக்கும் போது அவர் வந்து ஒரு ஒரு கொட்டேஷன் வந்து சொன்னார், ஒரே தேசிய இனம் பல நாடுகளாக இருக்கலாம் ஆனால் பல தேசிய இனங்கள் ஒரு நாடாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னார். அதாவது நீங்கள் வேணா தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேணா வந்து கட்டி வச்சுக்கலாம், ஆனால் தேவை முடிகிற போது தேசிய இனங்களுடைய கூரே என்னென்னா அவை தனித்து இயங்க விரும்புவது தான் தேசிய இனங்களுடைய அடிப்படை இயல்பு. ஆகவே இப்போ இந்தியா என்கிற அந்த நாடு இல்லாத நாடு, இந்தியா என்கிற அந்த துணை கண்டம் பல்வேறு தேசிய இனங்களை வலுக்கட்டாயமாக ஒருங்கிணைத்து ஒரு நாடு அப்படின்னு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமை குறித்து கவலை கொள்ளுகிற வரைக்கும் இது இருக்கும். ஆகவே ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேசிய இனம் என்பதுதான் இந்த பூமி பந்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான இயல்பான உணர்வு. அது ஒன்றும் தமிழ் தேசிய இனத்துக்கு மட்டும் இருக்கிற உணர்வு கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழர்களுக்கு லேட்டாக தான் இந்தியாவில் லேட்டாக வந்திருக்கு. மலை அரசியல் என்று சொல்லப்படுகிற 9 மாநிலங்களில் இன்றைக்கும் அவன் வந்து நாங்கள் இந்தியாவை விட்டு வெளில போகிறோம்னு தான் சொல்லிட்டுருக்கான். நாகாலாந்துக்காரன் போன பிரதம மந்திரி முன்னாள் பிரதமர் வந்து நாகாலாந்துக்கு போனார் மன்மோகன் சிங், அவன் சொன்னான் இந்திய நாயே உள்ளே வராது, அனுமதியின்றி உள்ளே வராதே அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஓட்டுறான். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் வந்து இந்தியா அப்படிங்கிற கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்க மாட்டேன், தனி தேசிய நம்ம வாழணும் அப்படிங்கிறதான் வந்து விரும்புகிறான். ஆகவே ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேசிய இன மக்கள் அப்படிங்கிறது பூமி பந்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பான பண்பு. கிட்டத்தட்ட உங்கள் பதிலில் வந்து தனித்தமிழ் நாடை தீவிரமாக ஆதரிப்பதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நான் வந்து கம்யூனிஸ்ட் காரனாக வந்து இருந்தவன், இடதுசாரி சிந்தனையில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனையை பொதுடைமை கருத்தோடு பூட்டியது எங்களுக்கு வந்து அந்த அந்த இளைஞர்களாக இருக்க காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து புகுட்டியது வந்து தோழர் தமிழரசன். ஓஹோ, அப்போ எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் தோழர் தமிழரசன் வந்து எங்களுக்கு சொன்னது என்னென்னா, பொதுவுடைமை மண்ணுக்கேற்ற மார்க்சியம் வேணும்,
மார்க்சியம்ங்கிறது வந்து நீ அப்படியே வந்து ரஷ்யாவில் இருக்கிற கொட்டேஷன்ஸில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது. புரியாத சொற்கள் அப்படியே அழகான அடுக்கடுக்கான சொற்றொடர்களை பயன்படுத்தி இங்கே அப்படியே பண்ணிட முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த அந்த நூல்களெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆமாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலையும் தமிழ் தேசிய கருத்தியலையும் இரண்டையும் ஒன்றாக இணைச்சு ஒரு தன்னுரிமைக்கான தேசிய நிர்ணய உரிமை இருக்கு இல்லைங்களா, அந்த உரிமைக்கான போராட்டத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்திக்கிறான். இப்போ நீங்கள் எடுத்துங்க, காவிரி நீர் சிக்கலுக்கு சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுகிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஒன்றாக இருக்கிறது. அந்த தீர்ப்பை இந்தியாவு உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கர்நாடகா மதிக்க மறுக்கிறது. அப்போ இதை நிர்பந்தப்படுத்துவதற்கு தமிழகத்தால் முடியலை. ஒரு நாடு அந்த நாட்டினுடைய பிரஜை மீன் பிடிக்க போகிறான் கடலுக்கு, மாற்று நாடாக இருக்கக்கூடிய சிறிலங்கா அவனை சுட்டு கொள்ளுகிறது. ஒருத்தனை ரெண்டு பேர் இல்லை, 600 மேற்பட்டவனை சுட்டு கொள்ளுது. அந்த நாடு ஏன் என்று கேட்கவில்லை. ஒரு சொந்த நாட்டில் என்னுடைய சொந்த நாட்டினுடைய பிரஜையை சுட்டு கொள்வதற்கு நீ யாருடான்னு இதுவரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. முல்லை பெரியார் சிக்கல் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது முல்லை பெரியார் சிக்கல்ல வந்து அது ஒரு தீர்ப்பு சொல்லுது, அந்த தீர்ப்பை கேரள அரசு ஏற்க மறுக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு இங்க யாருக்கும் திராணி இல்லை. தொடர்ச்சியா இந்த நிலப்பரப்பில் தமிழன் ஒடுக்கப்படுகிறான், தமிழன் மிரட்டப்படுகிறான், தமிழனுக்கு அநீதி வந்து தொடர்ச்சியா வந்து இழைக்கப்படுது. அப்ப நான் அந்த சிந்தனைக்கு போகாமல் வேற எந்த சிந்தனைக்கு போவது? நான் தனித்து இயங்க வேண்டும், எனது தேசிய நிர்ணய உரிமையை கொடுக்க மறுக்கிறார்கள், எனக்கு அந்த உரிமை கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது நான் தனிநாடு கேட்பதை தவிர வேற எந்த நிலைக்கு நான் போக முடியும்? என்னுடைய அடுத்த கட்ட நிலை என்ன என்கிற கேள்விக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லட்டும். இப்போ எத்திக்கலி இது சரியாக தான் வருது இப்போ. ஆனால் இப்போ பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு தனித்து விடப்படுகிற பொழுது இந்திய அரசோடு இருக்கிற போது கிடைக்கிற பொருளாதார நன்மைகள் தனிநாடாக போயிட்ட கிடைச்சிருமா? வெறும் 32 தூரம் இருக்கிற நாடெல்லாம் இருக்குது. கொசோவா இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நேபாளம் தனிநாடாக தான் இயங்கிட்டு இருக்கு, பூட்டான் தனியாக தான் இயங்கிட்டு இருக்கு. சர்வதேச அளவில் இப்போ இலங்கை வந்து தமிழ்நாடு பெருசு இருக்குமா? அது தமிழ்நாடு சின்ன, தமிழ்நாடுங்கிற நிலப்பரப்பை விட சின்னது தான் இலங்கை. அது தமிழ்நாடா தனிநாடாக இயங்கலையா? அது கிடையாது இங்கே சிக்கல். தனி நாடாக நீங்கள் ஆனதுக்கு அப்புறமா சர்வதேச அங்க சர்வதேச நாடுகளுக்கு கூடிய ஒரு அங்கத்தினராக நீங்கள் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் கட்டுற வரியெல்லாம் உங்களுக்கு பயன்படுதா? பயன்படலை. உங்களுடைய கனிம வளங்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தமிழனுக்கு பயன்படுதா? பயன்படலை. தமிழனுக்கு என்னென்ன கொடுமைகள் இழைக்கப்படுது? நீங்கள் வாட்டு வரி போடுறான், அது யாருக்கு வருது? நாங்கள் கொடுக்குற வரியெல்லாம் எங்களுக்கு வருதா? எங்கள் வரிகள் எல்லாம் அவன் வாங்கிக்கிட்டு மத்திய அரசாங்கம் வாங்கிக்கிறான். மத்திய அரசாங்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு, எனக்கு இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு அவ்வளவு கொடுங்க அப்படின்னு. இவைகளெல்லாம் வந்து அந்த கூட்டாட்சி முறை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த எத்திக்ஸுக்கு நேர் எதிரான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் மிரட்டுறீங்க, 300 ஆட்சியை கலைக்கிறீங்க, எல்லாமே வந்து எதிராகவே இருக்கு. தேசிய இனங்களுக்கு எதிரான உணர்வாகவே இருக்கு. தேசிய இனம் சொல்லுது என்னுடைய மொழி வேண்டாங்குது. இன்னைக்கு மிக சிறுபான்மையினர் உலகத்திலேயே பேசப்படாத ஒரு மொழி சமஸ்கிருத மொழி, அழிஞ்சு போன மொழி. உலகத்தில் இருக்கிற இந்த செம்மொழி என்று சொல்லுகிற 6 ரெண்டு மொழி தான் வந்து மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறான், சைனா மொழியும் தமிழ் மொழியும். உலகத்தில் வந்து அழிந்து போன மொழி, வரி வடிவம் இல்லாத மொழி, ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு மொழியை இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது இந்திய அரசாங்கம். நம் மீது வந்து திணிக்குது அதை. அப்போ இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ஏன் இருக்கணும்னா, பாரம்பரியமிக்க எனது மொழி இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டிருக்க, கல்வியில் என்னுடைய மொழியை நீக்கியது யார்? இன்னைக்கு வந்து இந்த ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை வைக்கணும்னு போராடினதுக்காக மத்திய இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ என்ன உரிமை இருக்குது எனக்கு? என் சொந்த நிலத்தில் எனக்கான உரிமையை என் தேசிய இனத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் வந்து மொழி. அந்த மொழியை நான் பாதுகாக்க வேண்டும். ஒரு தலைமுறை அந்த மொழியை மறந்து விட்டது. அதனால தான் சொல்கிறோம், எழுத்தாளர்களை பார்த்து நம்ம சொல்கிறோம், எழுத்தாளர்களை உங்கள் பேனாவே மேசையில் குத்தி உடையுங்கள், நீங்கள் இனிமேல் எழுதாதீங்க. ஏன் எழுத வேணான்னா, ஒரு தலைமுறை தமிழ் படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாத தலைமுறையை உருவாக்கி விட்டார்கள். நீங்கள் எழுதுகிற எழுத்து என்பது பயனற்றது, வருகிற தலைமுறைகள் வாசிக்காது, தமிழில் வாசிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சூழ்நிலையில் வழக்காடு மன்றத்தில் நாங்கள் தமிழில் வழக்காடுறோம்னு கேட்டதுக்காக மத்திய ரிசர்வ் படையை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா? இதையெல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகம் இதற்கான விடை என்று நாங்கள் யோசிக்கும் போது, இதற்கான விடை என்று நாங்கள் அதை உருவாக்குகிற போது நீங்கள் கேட்ட அந்த கேள்விதான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். இந்த நிர்பந்தத்தை, இந்த கட்டாயத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் குற்றவாளிகளை ஒழிய, அந்த கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஒருபோதும் குற்றவாளிகள் அல்ல.
நிச்சயமா இதற்கு காலம் இன்னும் இருக்கு, அதற்கு பதில் சொல்லும் தொடர்ந்து பேசுவோம். யா கொதி கலனிலிருந்து உருவிய போர் வாளை போல கொதிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் கலஞ்சியம். தொடர்ந்து பேசுவோம் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில். தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நம்மிடையே இயக்குனர் கலஞ்சியம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, இலங்கை அரசியல் சூழல்ல இப்ப அண்மைய காலமா பாத்தீங்கன்னா, புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமர், தமிழ் கூட்டமைப்பு ஆதரவு, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த சூழல் வந்து ஒரு மிதவாதத்தை காட்டுவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில நாளேடுகள் சொல்லுது. குறிப்பிட்ட ஆங்கில நாளேடுகள் இலங்கை வந்து ஒரு இப்போது ஒரு மொத்தமாக ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிட்டது, ஒரு உலகின் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாக மாறிவிட்டது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் தான் உணர்வாளர்கள் என்ற பொறுவில் போலியாக அரசியல் பேசுகிறார்கள் என்பன போன்ற கட்டுரைகளில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது. இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அரசியல் உண்மையிலே இப்போது அமைதி பூங்காவாக மாறிவிட்டதா இலங்கை? இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் ஒரு கடந்த 60 காலமாக ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் வந்து தேசிய இன சிக்கல். அந்த சிக்கலுக்கான தீர்வு மட்டும்தான் அங்கே அமைதி அந்த ஏற்படுவதற்கான சரியான தீர்வு. அந்த அந்த சிக்கல் அப்படியே இருக்கும்போது அது எப்படி அமைதி பூங்காக மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இந்த சிந்தனையை தொடர்ச்சியாக வலியுறுத்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அதுக்குள்ளே வந்து ஒரு நுண் அரசியல் இருக்கும். ஓஹோ. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து ஒரு பார்ப்பனர்கள், பார்ப்பனர்கள் அல்லாத அரசியல்னு ரெண்டு அரசியல் இருக்குது. அதில் இந்த பார்ப்பன அரசியல் என்பது, இந்துத்துவ அரசியல் என்பது தொடர்ச்சியாக இது போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக பதிய வைப்பதன் மூலமாக ஒரு பொய்யை உண்மையாக்க முயலும். அந்த முயற்சி தான் வந்து இப்போ இன்றைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு இந்துத்துவ நாடு அப்படின்வான், எல்லாத்துக்கும் எதிராகவே செயல்படுவாங்க. அதுதான் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த இயல்பு. அதுதான் இங்கே வியட்நாம், சைனா போன்ற நாடுகள் எல்லாம் சிறிலங்காவுக்கு ஆதரவாக நிற்கிது உலக அரங்கில். ஏன் அப்படின்னா, அது ஒரு பௌத்த நாடு. பௌத்த மதத்தை தங்களுடைய மதமாக கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் அத்தனை நாடுகளும் சிறிலங்காவுக்கு ஆதரவாக நிற்கிது. பக்கத்தில் இருக்கான், கிட்டத்தட்ட 250 மேலே கோயில்களை அடிச்சு நொறுக்கியிருக்கிறான். அங்கே செத்தவன் பூரா இந்துக்கள் தான். 1.5 தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் அவன் எல்லாமே இந்து தான். பக்கத்தில் இந்து நாடாக இருக்கக்கூடிய இந்த நாடு ஏன்னு கூட வந்து கேட்கல. ஆனால் 1.5 தமிழர்களை கொன்று குவிச்ச பிறகு ஒரு பௌத்தன் இங்கே இந்தியாவில் வந்து அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு வர்றான். அவனை வந்து ரெட் கம்பளம் விரித்து அவனை வந்து வரவேற்குது. இப்போ அந்த நாடு தான் சொல்லுது அங்கே வந்து அமைதி பூங்காவாக அந்த ஊர் இருக்குது அப்படின்னு. அங்கே வாழுகிற தேசிய இனத்துக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய மொழி மறுக்கப்பட்டு, அவனுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டு, அவனை வந்து நிர்பந்திச்சு ஒரு நாடு ஒரு தேசம்னு சொல்லி வேறு ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனமாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை 60 காலமாக செய்தது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. அது வந்து அமைதி பூங்கான்னு வந்து ஒத்துக்குவோம். அது இன்னும் வந்து நிறுத்தப்படலை. 400 அடிக்கு ஒரு இராணுவ தளத்தை இன்றைக்கும் நிறுவி வச்சிருக்கான் அந்த மண்ணில். ஒவ்வொரு கிராமமும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. தமிழர்களிடமிருந்து ஏமாற்றி புடுங்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கும் திருப்பி கொடுக்கப்படலை. மீள் குடியேற்றம் என்கின்ற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். தமிழர்களுடைய சொந்த நிலத்தில் சிங்களர்களை குடியேற்றுறான். இவைகளெல்லாம் அமைதி பூங்காவுக்கு அடையாளங்களா? தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறதா சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கண் துடைப்பு. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து என்ன செய்தார்கள்? இதில் இதை இப்ப நான் சொன்னதில் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? அரசியல் கைதிகள் என்பவர்கள் பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் விடுதலை செஞ்சிருக்காங்களா? செய்யல. அந்த தேசிய இனத்தினுடைய உணர்வுகளை மதித்து ஏதாவது நடக்குதா? நடக்கல. அதாவது என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் 3 விதமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்னு, வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எந்த போராட்டத்தையும் நடத்த முடியாதுங்க. அந்தந்த நாட்டினுடைய, அவ வாழ்கிற நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டுதான் போராட்டத்தை நடத்த முடியும். இது புலம்பெயர் மக்களோட நிலை. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறான், தப்பிச்சு இந்தியாவுக்கு குடியாந்தான். இந்தியாவுக்கு குடியாந்தவனா தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. வந்தவங்க யாரும் இங்கே இங்கே எந்த போராட்டத்தையும் நடத்த முடியாது. விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. ஈழத்தமிழன் அப்படின்னு சொன்னாவே அவன் குற்றவாளி என்கின்ற பார்க்குற மனநிலை இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுக்கெல்லாம் இருக்குது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தமிழனும் எந்த போராட்டமும் நடத்த முடியாது. சரி, வேறு யார் தான் ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துறது? அந்த மண்ணில் உதைபட்டாலும் மிதிபட்டாலும் என் மண்ணை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு இருந்தவங்களும்
போகிறதுக்கு வழியே இல்லாமல் அங்கே கடந்தவங்களும் தான் அந்த மண்ணில் இருக்கான். அவங்க ஏதாவது போராட்டம் நடத்த முடியுது அப்படின்னு சொன்னால் அது அமைதி பூங்கா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அவர்கள் எந்த போராட்டத்தையும் நடத்த முடியாது, போராட்டம் என்று நெஞ்சில் நினைக்கவே கூடாதுங்கிறான். இருக்கிற அந்த முதன்மை அமைச்சரே சொல்கிறாரு, ஈழம் அப்படிங்க தனி ஈழம்ங்கிற எண்ணமே நெஞ்சில் வரக்கூடாதுங்கிறார். ஏன் வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் வீட்டில் யாருமே சாவலை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் என்னைக்கு எனக்கு உரிமை வேண்டும் என்று ஒரு தேசிய இனம் இந்த பூமி பந்தில் போராடியதோ அந்த தேசிய இனம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து 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 தான் ஒரு நாள் வெற்றியை அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஈழ மண்ணில் இன்னைக்கு வந்து அது அமைதி பூங்காவாக இருக்கா இல்லை அமைதி பூங்கா இல்லாமல் வன்முறை பூங்காவாக இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த தேசிய இனத்துக்கு நியாயமான தீர்வு வந்துச்சா வல்லையாங்கிறது தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து திரைப்படங்கள்லையுமே நல்ல கலைப்பூர்வமான படங்களை மக்கள் கொண்டாடுறதில்ல, விமர்சகர்கள் கொண்டாடுறாங்க, தேசிய விருது வழங்கப்படுது. ஆனால் மக்கள் வெகுஜன மக்கள்னு சொல்லப்படுறவங்க கமர்ஷியல் படங்களை நோக்கி தான் போகிறாங்க. சொல்லப்போனால் தமிழ் பிள்ளைகள் பல பேருக்கு திரை நட்சத்திரங்களின் பெயர்கள் தெரிந்த அளவு கூட இயக்குநர்களின் பெயரோ உங்களை போன்ற உணர்வாளர்களின் பெயரோ தெரியறது இல்லை. அப்போது இதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறீங்களா வேதனைப்படுறீங்களா என்ன நினைக்கிறீங்க? இல்லை வேதனைப்படுறதுக்கு வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை, மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் வந்து எம்கே தியாகராஜ பாதரோட திரைப்படத்தை போட்டோம்னா அவரோட கமர்ஷியல் திரைப்படங்கள் கிட்டத்தட்ட 5 வருடம் ஓடின ஹரிதாஸை இப்போ போட்டோம்னா யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது அந்த உணர்வு என்பது மாறிக்கொண்டே வந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்றைக்கி இன்னும் சொல்ல போனீங்க 16 வயதுநிலை படத்தை போட்டிங்கன்னா கூட இன்றைக்கி வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மாற்றம் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்பவுமே வந்து இந்த கூட்டுணர்வு கூட்ட உணர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த கூட்ட உணர்வு என்பது மாஸ் சைக்காலஜி என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லா சமூகத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை முடிந்த அளவுக்கு கூட்டு உணர்வாக மாற்ற வேண்டும். இப்போ தமிழ் தேசிய உணர்வுன்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழர்கள் இப்படி முல்லை பெரியார் பிரச்சனையெல்லாம் நம்முடைய பெண்களெல்லாம் மானாமுகப்படுத்தினார்கள் மலையாளிகள் எல்லாம் பிடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு சேலையெல்லாம் உருவிக்கிட்டு பாவடையோடு ஓட விட்டான். அதை பார்த்து கொந்தளிச்ச நம்முடைய இளைஞர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த மலையாளியும் அடிக்கலை, மலையாளியினுடைய நிறுவனத்தை அடித்தாங்க, அதை உடனே தமிழர்களே தப்புங்கிறான். அவன் அடித்தானா நமக்கு என்ன அறிவு இல்லையா, நம்ம என்ன முட்டாளா, நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறான். இதுதான் அந்த மாஸ் சைக்காலஜி. கூட்டுணர்வு வந்து இருக்கணும். ஒரே ஒரு மீனவனை வந்து கொண்டுட்டாங்க கேரளாவில், கொன்னதும் ஒட்டுமொத்த மலையாளிகளும் தங்கள் குடும்பத்தோட வீதியில் வந்து நின்னான். இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு பாராளுமன்றத்தை இயங்க விடலை. கிட்டத்தட்ட 600-700 பேரை வந்து மீனவர்களை கொண்டிருக்காங்க தமிழர்களை, தமிழன் வந்து ஒன்று ஒற்றுமையாக இணையலை ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கு என் போன்ற தமிழ் தேசியவாதிகள் முன்னாடி இருக்குது. இவன் பேசுகிற மொழி தமிழ், அவன் உணர்வாக திராவிடனாக இருக்கான், எழுத்தில் அவன் இந்தியனாக இருக்கான். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இவனால் தமிழன் அப்படின்னு எழுதிக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். இந்த இழி நிலை எங்கேயாவது இருக்கா? தேசிய இனம் நேஷனாலிட்டி என்கின்ற இடத்தில் இந்தியன் என்று எழுதுகிறோமே அது அயோக்கியத்தனம் இல்லையா? அதற்கு பொருள் என்ன? பேசுகிற மொழியை வச்சுதானே தேசிய இனம் நேஷனாலிட்டி. அப்ப நான் தமிழ் தானே பேசுகிறேன், நான் தமிழன் என்று தானே எழுத வேண்டும், ஏன் இந்தியன் என்று எழுதுகிறேன்? ஆக என்ன இங்க இருக்கக்கூடிய மனநிலையில வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். மக்களோட மனநிலையில அந்த கூட்ட உணர்வுலயே இருக்காங்க, எல்லாரும் பொதுவா இருக்கக்கூடிய உணர்வுலயே இருக்காங்க. சோ மொழி தமிழ் பேசுறான், திராவிடன்கிற உணர்வுல இருக்கிறான், இந்தியனா எழுதிக்கிறான். இது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தான் என்னுடைய குருதி உறவுகள் 1.5 லட்சம் தமிழர்கள் இங்கிருந்து ஒரு 25 கள் தொலைவில் கொல்லப்பட்ட போது எந்த தமிழனும் உணர்வு பெறவே இல்லை. அவனும் வழக்கம் போல கோயிலுக்கு போனான், வழக்கம் போல மனைவி பிள்ளை பெண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தான், வணக்கம் போல ஆடு அடிச்சு மாடு அடிச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தான். என்ன காரணம்னா அது அவனுடைய பிழை இல்லை. 60 ஆண்டு காலமாக அவன் யார் என்கிற குழப்பத்தில் அவன் இருக்கிறான். தமிழனா திராவிடனா இந்தியனா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கான். அதிலிருந்து அவனை மீட்க வேண்டும். அவர்களை என்னுடைய போர் படை தளபதிகளாக எங்களுடைய ஆயுதமாக அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஐயா கூட்டுணர்வை பத்தி அழகா சொன்னீங்க, கூட்ட உணர்வையும் ரொம்ப அழகா விரிவா சொன்னீங்க. ஐயா தொடர்ந்து பேசுவோம். கேள்விகளால் ஒரு வேள்வி செய்ய நாம் காத்திருக்கிறோம். பதில்கள் தருவதற்கு இயக்குனர் களஞ்சியமும் காத்திருக்கிறார். நீங்களும் காத்திருங்கள். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நம்மிடையே இயக்குனர் களஞ்சியம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா 2008-2009 அந்த இறுதி கட்ட போர் சூழலின் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு அகச்சூழல் இருந்தது. எழுத்தாளர்கள் வேறு வகையாக போராடினார்கள், கவிஞர்கள் ஒரு வகையில் போராடினார்கள், மாணவர்கள் களமிறங்கி உண்ணாவிரதத்தில் இறங்கினார்கள். அந்த இறுதி கட்ட போர் சூழலின் போது இயக்குனர் களஞ்சியம் அவர்களினுடைய அகம் மனம் எப்படி இருந்தது? நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருந்தோம்.
பல்வேறு இயக்கங்களோடு சேர்ந்து வந்து போராட்டங்களை வந்து பண்ணோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வெளிச்சத்தை ஒரு தெளிவை ஏற்படுத்தியதே இந்த இறுதிக்கட்ட போர் தான். ஐயோ இவன் அங்கே போராடுறாங்க, இவங்க சரியாக போராடிடுவாங்க, இதுக்கு ஒரு விடை வந்துடும் சொல்லி அவங்க பின்னாடி ஓடுறோம், அவங்க பின்னாடி போய் தொடர்ச்சி அவங்களோட சேர்ந்து போராடுறோம், அது சரியாக படலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா இவங்க பண்ணுறது சரியாக இருக்குமோ அப்படின்னு இன்னொரு தலைவர் பின்னாடி வந்து ஓடுறோம், அந்த தலைவர் பின்னாடி வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்து அங்கே போய் நின்று அடி வாங்குறோம், போலீஸில் உள்ள தூக்கிட்டு போடுறான். இப்படி நாங்கள் இங்கும் அங்கும் இங்கும் அங்குமாக ஓடி எல்லாரும் வந்து அடையாள அரசியல் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்த போது தான் எங்களுக்கான அரசியல் எது, எப்படி நாங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து உணர்ந்து கொண்டோம். ஆகவே இந்த இறுதிக்கட்ட போர் தான் இந்த தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை, மதிநுட்பமான இளைஞர்களை என்னவாக வேண்டும் என்பதை உண்மையாகவே உணர்த்தியது இந்த இறுதிக்கட்ட போர் தான். இது ஒரு அரசியல் பார்வை. நான் சொல்றது அந்த காட்சிகளை பார்த்தபோது, இசை பிரியா, தம்பி பாலச்சந்திரன், அந்த காட்சிகளை பார்த்தபோது கோபம் வந்ததா, மனமுடைந்ததா? நாங்கள் வந்து ரெண்டுக்கும் வந்து ஆட்பட்டோம். நண்பர்களை சந்திக்கும் போது ஆத்திரப்பட்டோம், கோபப்பட்டோம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி விவாதித்தோம். அது அதன் பிறகு வந்து இரவு பகலாக வந்து உறக்கம் இல்லாமல் வந்து தவித்தோம். ராத்திரி பகலாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், என்ன செய்கிறது, முடிய ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு. இங்கே நடக்கிற அரசியல் நாடகங்கள் எல்லாம் வந்து பார்த்து சில பேரெல்லாம் போய் எதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்லாம் வந்து யோசித்தோம். அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு உளச்சிக்கலுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து உருவாகி இருந்தோம். செய்வது அறியாத ஒரு மனநிலை, செய்வது அறியாத ஒரு சூழ்நிலை, ஏண்டா இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் வந்து வந்தது. அது மாதிரியான ஒரு உளச்சிக்கலுக்குள்ளே தான் எல்லாருமே வந்து மாட்டிகிட்டு இருந்தோம். பின்னர் இந்த தமிழ் தேசிய தளத்தில் நீங்கள் தீவிரமாக செயல்பட தொடங்கின உடனே உங்கள் மீது தனிநபர் தாக்குதலோ அல்லது மறைமுக எச்சரிக்கையோ உங்களுக்கு எத்தகைய ஒரு அழுத்தம் தரப்பட்டது? தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இப்போ மிரட்டப்பட்டுருக்கேன். தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து இணையதளங்களெல்லாம் வந்து லூஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. தொடர் நீங்களே இப்படி சொல்கிறீங்க? இல்லை தொடரே, வந்து அவங்க கிண்டல் அறிவுபூர்வமான விஷயங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் நம்மளை வந்து அது மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த என்னுடைய அரசியல் பார்வை என்பது நிறைய பேருக்கு வந்து உறுத்தலாக இருக்கிறது, பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. ஆகவே வந்து இந்த மாதிரியான கேலி கிண்டல்கள், இந்த மாதிரியான நக்கல்கள் எல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இணையதளங்களில் பார்க்குறோம். இன்றைக்கி இப்போ அண்ணன் தோழர் சீமான் அவர்களை பற்றி எவ்வளவோ விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறாங்க, தோழர் திருமால்வளவனை பற்றி எவ்வளவோ விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறார்கள். ஆகவே அவைகளெல்லாம் வந்து பொருட்டாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி என்னுடைய கருத்தியலை கிண்டல் செய்கிறவர்கள் அல்லது என்னுடைய கருத்தியலை கேள்வி கேட்பவர்கள், என் கருத்தியலுக்கு முரண்படுவர்கள் தான் நாளைக்கு எனது ஆதரவாளர்களாக மாறப்போகிறவர்கள். ஆகவே அவர்கள் மீது எனக்கு துளியும் வருத்தமோ, துளியும் வந்து அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக நான் மன கஷ்டமோ அடைவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளுகிறபடி நான் பேச வேண்டும், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறபடி நான் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று தான் நான் சிந்திக்கிறேன். உங்களுடைய முதிர்ச்சியும் தன்னடக்கத்தையும் காட்டுது உங்களுடைய பதில். அப்புறம் அண்மை காலங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், உங்களையும் ஒரு நடிகையும் வச்சு ஒரு பெரிய சஞ்சலத்தை உண்டு பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் அதை பற்றியே ஒரு பேச்சாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட நடிகை உங்கள் மீது நிறைய முறைப்பாடு கூட செய்திருந்தாங்க. இரு சாரா திரைத்துறையிலே அதை வந்து உங்கள் மீது தவறுன்னு ஒரு சாரான, இல்லை அந்த பொண்ணு பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு இன்னொரு சாரா சொன்னாங்க. உண்மையிலேயே நடந்தது என்ன, அந்த பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லை, அந்த பிரச்சனை இன்னும் முடியலை. நடிகை அஞ்சலி வந்து என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை. அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே சென்னையில் வந்து அவங்க சித்தப்பா சித்தி வீட்டில் தங்கி சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடி பல்வேறு கஷ்டங்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது என்னோட வந்து இணைந்து செயல்பட்டு அவங்க ஒரு பெரிய வெற்றி நடிகையாக வந்து மாறினதுக்கு பிறகு அந்த குடும்பம் தொடர்ச்சியாக நம்மளோட தொடர்பில் இருந்தது. இப்போ நாங்கள் இப்போ தேவயானி என்னோட வந்து தொடர்ந்து ஒரு 4 படங்கள் வேலை செஞ்சாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே என்னோட நட்பாக தான் இருக்காங்க. இது ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விடயம் தான். ஆனால் நடிகை அஞ்சலியை பொறுத்தவரையில் இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சென்னைக்கே வரலை, நான் ஆந்திராவிலேருந்து நான் வந்து ஆட் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே நடிகை ஆகிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க வாய் கூசாமல் பொய்யா பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதிலிருந்தே நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், அந்த அம்மா பேசுனது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளவோ சிக்கல்கள் அவங்களால வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டுச்சு. எந்த திரைப்படத்துக்கு நடிக்க போனாலும் ஒரு சிக்கல் உருவாக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி வந்த போதெல்லாம் அதற்கு உதவி நாடி தான் என்கிட்ட வந்து ஓடி வருவாங்க.
நான் அதை வந்து நாசுக்காக ஏதாவது செய்து அந்த சம்மந்தப்பட்டவங்களோட பேசி அந்த சிக்கல்கள்லேருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அவங்க அவங்க சித்தி அவங்க சித்தப்பா யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து கேட்டுக்கலாம். முதல்ல அது அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க சித்தி சித்தப்பாங்கிறத இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓஹோ, இந்த சூழ்நிலையில் அவங்க நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் களஞ்சியம் வந்து அபகரிச்சுக்கிட்டாரு, களஞ்சியம் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும், அதற்கான சாத்தியம் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரபலமான ஒரு நடிகையை ஒருத்தன் எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும்? நான் என்ன ஒரு பொறுக்கியா இல்லை வந்து நான் ரவுடியா, இந்த என் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்னுடைய தேசிய இனத்துக்கான இவ்வளோ வேலைகளை நான் களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து திரைப்படத்துறையிலையும் நான் இயங்கிட்டு இருக்கும்போது, இதையெல்லாம் விட்டுட்டு நடிகை அஞ்சலியை என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான வேலையவா நான் வந்து செய்ய முடியும்? ஆகவே அவங்க வந்து எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை அவங்க வீட்டில் இருந்து ஓடி போயிட்டாங்க, ஓடி போனதும் அவங்க சித்தப்பா சித்தி உதவிக்கு என்கிட்ட வருவாங்க, நான் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை நெருக்கடி ஏதாவது கொடுப்பேங்கிறதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. நான் வந்து உடனே ஒரு அவதூறு வழக்கு தொடுத்தேன், என் மீது இவங்க தப்பாக அவதூறாக சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த பெண் உண்மையானவங்கள நேர்மையானவங்கள இருந்திருந்தால் அவங்க வழக்காடுமன்றத்துக்கு வந்து ஆமாம் இந்த அருக்கு இந்த ஆதாரம்லாம் இருக்குது, களஞ்சியம் என்ன இதுப்பெல்லாம் செஞ்சார், என் சொத்து இவ்வளோ சொத்தை அபகரிச்சுக்கிட்டாருன்னு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. ஏன் வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்காடுமன்றத்துக்கு ஏன் வரலை, ஓடி ஒளிஞ்சிங்க உலகம் பூரா? ஆகவே நான் இந்த சிக்கலை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய சங்கங்கள் இருக்குது, எங்களுடைய சங்கங்கள்ட்ட நான் இந்த சிக்கலை வந்து விட்டுருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர் சங்கம் இவங்கள்ட்டெல்லாம் நான் முறையிட்டுருக்கேன். அது முறையாக அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகர் யார் அரசியலில்? அரசியலில் சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த ஒரு நாள் நாடகம்லாம் அவர் நடத்தினது மாதிரி வேறு யாருமே உலகத்தில் யாருமே நடத்த முடியாது. அதே போல் வந்து அவர் தொடர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய பெரிய புத்திசாலித்தனமான செயல்பாடுகள், ஏசி இனத்துக்கு எதிராக செஞ்சுருக்கக்கூடிய செயல்பாடுகள், ஈழத்தமிழர்கள் சிக்கலில் அவர் அடித்திருக்கக்கூடிய நாடகங்கள், இதை எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கவனிச்சுட்டு வர்றதுனால மிகச்சிறந்த அரசியல் நடிகர் வந்து மேதகு ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காத்திரமான பதில்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் களஞ்சியம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே இயக்குனர் களஞ்சியம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்கள் விடுதலை குறித்து தமிழ் நாட்டில் உழைத்த ஒரு முன்னணி குரல் உங்களுடையது. அந்த சம்பவத்தின் பால் உங்களுக்கு வந்த ஈர்ப்பு, அதை தொடர்ந்து அங்கு நிகழ்ந்த சந்திப்பு, பின்னர் வெளிவந்த பின்பு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கொஞ்சம் விரிவாக நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்க. அதாவது ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நிரபராதிகளாக கடந்த 26 ஆண்டுகாலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பேரறிவாளன் உட்பட அந்த 7 தமிழர் விடுதலை என்பது அது தனிப்பட்டவர்களுடைய சிக்கல் கிடையாது, ஒரு தேசிய இனத்தினுடைய சிக்கல். அதுதான் இதில் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கணும். இன்றைக்கு இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த சிக்கலை அடிப்படையாக கொண்டுதான் அந்த யுத்தம் நடத்தப்பட்டது. ஒரு திரைத்துறையினரை பொறுத்தளவில் இன்னைக்கு ஏன் அந்த பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று திரைத்துறை ஒருங்கிணைஞ்சு ஏன் இன்னைக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால், தமிழ் திரையினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய 100 விழா இந்த ஆண்டு வந்து தொடங்குது. ஜனவரி 17 இருந்து தொடங்குது. ஓஹோ, இந்த 100 விழாவில் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே வாடி கொண்டிருக்கக்கூடிய நன்னடத்தை இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு முன் உதாரணமாக சில விடயங்கள் வந்து இருக்கு. ஆகவே இந்த விடயத்தை வந்து முன் வச்சு பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் முன் வச்சு போய் பேரறிவாளன் ஐயாவை வந்து சந்தித்தோம். ஜெயிலுக்கே போய் பார்க்கலாம், போய் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் வந்து சந்தித்தோம். நான் தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்தேன். அதன் பிறகு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தை வந்து சந்தித்து பேசி, இயக்குனர் சங்கத்திலிருந்து எங்களுடைய தலைவர் விக்ரமன், பொதுச் செயலாளர் ஆர்கே செல்வமணி உட்பட இயக்குனர்கள் எல்லாம் போய் வந்து பார்த்தோம். அதன் பிறகு நடிகர் சங்கம் பெப்சியினுடைய அந்த தொழிலாளர் சம்மேளனம் 22 அமைப்புகள் எல்லாம் இணைந்து இப்போ வந்து முதலமைச்சர் அவர்களிடம் வந்து தேதி வந்து கேட்டிருக்கோம். இது எந்த அடிப்படையில் வந்து அவங்கள வந்து விடுதலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீதியரசர் சதாசிவம் ஐயா
அவர்கள் இவர்கள் நிரபராதிகள் என்று அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டு அப்படியே விடலை அவர். அதில் ஒரு நீட்சி வச்சார். அது என்ன வச்சார்னா, இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள், அந்தந்த அரசுகள் கவனம் எடுத்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நிரபராதிகள் என்று அர்த்தம். அத உடனே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் உடனடியே நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுதலை செய்தார்கள். அதன் பிறகு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் அவங்க அந்த 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 விடுதலையை தடுத்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றவியல் சட்டம் 435-432 கீழே இந்த வழக்கை சிபிஐ விசாரித்ததால், மத்திய புலனாய்வுத்துறை இந்த வழக்கை விசாரித்ததால், மத்திய அரசை கன்சிடர் பண்ணி இந்த இவங்களை விடுதலை செய்யணுங்கிற ஒரு இக்க வச்சு அந்த இதை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் சொல்றது அந்த குற்றவியல் சட்டத்தை அல்ல, நாங்கள் சொல்றது அரசியல் அமைப்பு சட்டம், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 161, சட்டப்பிரிவு 161 என்பது மாநில அரசுகளுக்கான பிரத்யோகமான ஒரு சட்டம். ஓஹோ, அந்த மாநில அரசுக்கான பிரத்யோகமான சட்டம் என்பது கட்டற்ற உரிமை கொண்டது, அதை மத்திய அரசு அதை தலையிட முடியாது. அந்த அதிகாரத்தின் மூலமாக மாநில அரசு நிர்பந்திச்சு கவர்னர் எந்த முடிவையும் எடுக்கலாம். அந்த வகையில் அரசியல் அமைப்பு சட்டம் 161 பயன்படுத்தி தமிழக அரசு இந்த பேரறிவாளன் உட்பட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் குற்றவாளிகளாவே இருந்தாலும் 26 ஆண்டு கால கொடும் சிறை தண்டனை என்பது மனிதத்துவத்துக்கு எதிரானது. இட் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி. இன்றைக்கு நிரபராதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அறிவித்த பிறகு அவர்களை குற்றவாளியாக அரசியல் சூழ்ச்சியில போட்டு சிக்கி உள்ள வச்சிட்டு இருப்பது சரியல்ல. ஆகவே மனித அபிமானத்தின் அடிப்படையில அவர்கள் உரிய தண்டனைக்கும் அதிகமான தண்டனையை பெற்று இன்றைக்கு மனநோயாளிகளாக, உடல் கூறியல்கள் எல்லாம் சிக்கல் உருவானவர்களாக இன்றைக்கு சிறைக்குள்ளே மரணத்தை நோக்கி அவர்கள் வாடிக்கொண்டிருப்பதால், மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை கட்டட்ட சட்டமான சட்டப்பிரிவான 161 பயன்படுத்தி விடுதலை செய்யணும் அப்படின்னு எப்போ கேட்குறோம்? எங்களுடைய தமிழ் திரைத்துறையினுடைய முடிசூடியா மன்னனாக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய 100 விழாவில் விடுவிப்பதன் மூலமாக, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய 100 விழாவை தமிழர்கள் மறக்க முடியாத விழாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கேட்குறோம். இது வந்து சாத்தியமானது தான், 100% சாத்தியமானது. இதுக்கு முன் உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்திய அளவில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வழக்காக ராஜீவ்காந்தி மரண வழக்கு பார்க்கப்படுது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல கட்சிகளினுடைய சார்பாக அதற்கு எதிராக பல பிணைகளோ அல்லது மனுக்களோ தொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இது இந்த 100 இந்த ஆண்டுக்குள்ளா அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே இவர்கள் விடுவிக்க? இல்லை, இந்த ஆண்டுக்குள்ள அரசு வந்து எப்போ அந்த முடிவை எடுக்குதோ அப்போ வந்து இதை செய்யலாம். சட்டப்பிரிவு 161 வந்து மத்திய அரசு தலையிட முடியாது, அது மாநில அரசினுடைய ஒரு கட்டட்ட அன்டச்சபிள் லா. ஓஹோ, ஆமாம், அது தொட முடியாத ஒரு சட்டம். அது அதை யூஸ் பண்ணி வந்து மாநில அரசு விடுவிக்கலாம். இது கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அது ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. ஒரு சினிமா, ஒரு தமிழ் திரைக்கலைஞராக இன்றைய இப்போது இருக்கக்கூடிய நவீன திரையினுடைய போக்கு உங்களுக்கு எப்படிப்படுது? யூடியூப்ல பாடல்கள் வெளியாகுது, பீப் சாங் பத்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல சர்ச்சைகளுக்குரிய இடமாக இப்போதும் வெளித்திரை இருக்கிறது, இந்த போக்கு சரியானதா உங்களுக்கு படுதா? இல்லை, வந்து திரைத்துறையில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஐயக்கொத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த திரைத்துறையும் வந்து குற்றஞ்சாட்ட முடியாது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மிகவும் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த படைப்புகளை வந்து இன்றைக்கு வந்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் இந்திய அளவில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்திய அளவில் வரக்கூடிய சிறந்த படங்கள் எல்லாமே தமிழ் படங்களாக தான் இருக்குது. அதாவது முன்னாடி இருந்ததை விட களத்தையும் கருவையும் மாற்றி புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் மிக அற்புதமாக சர்வதேச தரத்துக்கு தங்களுடைய படைப்புகளை வந்து மிக எளிமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தோழர் வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்பு விசாரணை இன்றைக்கு சர்வதேச தளத்தில் இருக்குது. நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு திரைப்படத்தில் நடித்தேன், கதிரவனின் கோடைமலைன்னு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச 13வது சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து
அது திரையிடலுக்கு தேர்வாயிருக்கு. ஸோ புதிதாக அவர் ஒரு புதிய இயக்குனர் கதிரவன் அப்படிங்கிறவர். ஆகவே புதிதாக வருகிற இளைஞர்கள் என்பவர்கள் பொறுப்பு மிக்கவர்களாகவும் தமிழ் திரை உலகை சர்வதேச அளவுக்கு வந்து தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அது போற்றுதலுக்குரியது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சிறு சிறு பிழைகளை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் திருந்திக் கொள்வார்கள். விதிவிலக்குகள் வழிகாட்டிகளாக மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு ஐயா. அகம்புறம் நிகழ்ச்சி என்பது உங்களை போன்ற மனிதர்களுடைய ஆளுமையை வெளியே கொண்டு வந்து நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். அதாவது ஆளுமை குறித்து பேசுகிற பொழுது தமிழீழ தேசிய தலைவர் மெய்தகு வே பிரபாகரன் ஐயா அவர்களின் பால் உங்களுக்கு மிகப்பெரிய காதலும் அன்பும் உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. அவருடைய ஆளுமையில் உங்களை எதெல்லாம் ஈர்த்தது, எதை கண்டு நீங்கள் இப்போதும் வியந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய ஆளுமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து அந்த தனக்குள் தான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே தன்னுடைய இயக்கத்தை கொண்டு வரணும்னா தான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து இருந்தது. இது சரி அப்படின்னு தீர்மானமாக முடிவெடுத்த பிறகு அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஆளாக அவர் வந்து இருந்தது. அதன் பிறகு மக்கள் மீது விடுதலை புலி இயக்கம் என்பது ஒருபோதும் ஒரு தனித்த இயக்கம் அல்ல, அது தமிழர்களை அந்த மக்களை ஈழ மக்களையும் கொண்ட இயக்கம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் கடைபிடித்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் மீது, முதியோர்கள் மீதும் குழந்தைகள் மீதும், சமீபத்தில் கூட வந்து நான் வந்து ஒரு புகைப்படம் பார்த்து அப்படியே எனக்கு மெய் செலுத்து போச்சு. ஒரு மூன்றாவது உலக போர் வர்றதுக்கு காரணமான தலைவனாகிய எனது தேசிய தலைவன் அப்படியே தரையில் வந்து அந்த யூனிஃபார்மோடு உட்காந்து ஒரு சின்ன குழந்தைக்கு லேசு கட்டிகிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து இன்றைக்கு பூமி பந்தில் எந்த ஒரு விடுதலை வீரனுக்கும் இல்லாத தனிச்சிறப்பாக இதெல்லாம் வந்து இருக்கு. தன்னுடைய இயக்கத்தில் பெண்களை இல்லாமல் ஈழ விடுதலை என்பது கனவு என்று நினைத்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து அவர்களை போராளியாக மாற்றியது. உலகத்தில் இருக்கிற தேசிய இன விடுதலை இயக்கங்களிலேயே மதுவும் புகையும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக தன்னுடைய இயக்கத்தை வடிவமைச்சு வச்சிருந்த என்னுடைய தேசிய தலைவன் அவர்களுடைய அந்த ஆளுமை இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். தோழர் பல்வேறு விடயங்கள் குறித்து ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ திரைத்துறை சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து உங்களுடைய உடனடி திட்டங்கள் என்ன, தொலைநோக்கு திட்டங்கள் என்னென்ன? உடனடி திட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து திரைப்படங்களை வந்து இந்த தமிழ் தேசிய சிக்கல்களை வெளிப்படுத்துகிற திரைப்படங்களை வந்து எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈழச்சிக்கல், இந்த நூற்றாண்டினுடைய மிக கொடுமையான போர் குற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு என்னுடைய தேசிய இனம். என் தேசிய இனத்தினுடைய மக்கள் வந்து 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிக்கலை சர்வதேசத்துக்கு இதுவரை எடுத்து செல்லுகிற ஒரு திரைப்படம் வந்து வரலை. ஆகவே அந்த சிக்கலை எடுத்து செல்லுகிற திரைப்படங்களை கொண்டுகிட்டு வரணும். இங்கே இருக்கக்கூடிய சாதிய கூறு என்பது தமிழர்களை மழுங்கடிக்கிற, தமிழர்கள் தமிழன் என்கின்ற உணர்வை பெறவிடாமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு மாய பேயாக அந்த சாதி என்கிற உணர்வு இருக்கு. அதை அறுத்தெறிகிற உணர்வை, அந்த உணர்வை அறுத்தெறிகிற திரைப்படங்களை தமிழ் சூழலில் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு திரைப்பட ரீதியாக நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக தமிழர்களை தமிழர்களாக உணர வைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழன் சாதி தமிழனாக இருக்கிறான், மத தமிழனாக இருக்கிறான், அவன் ஒருபோதும் தமிழனாக இருப்பதில்லை. தமிழ் மொழி குறித்த பெருமை அவன் கொள்ளுவதில்லை. உலகத்தின் மூத்த தேசிய இனம் என்கின்ற உணர்வு அற்று போயிருக்கிறான். ஆகவே தமிழ் தேசிய இன உணர்வு பெற்ற தமிழர்களாக ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த பொய்யான அரசியல் சூழல்களிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய, ஆட்கொண்டு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்திலிருந்து தமிழர்களை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து தமிழ் சூழலில் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்டகால திட்டமாக இருக்குது. மகிழ்ச்சி. ஐபிசி தமிழ் ஊடாக நமது நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எமது தேசிய இன உறவுகளுக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த பூமி பந்தில் 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக இருக்குது. அதில் 5 மொழிகளுக்கு நாடு இருக்குது. நம்முடைய தேசிய இனத்துக்கு மட்டும்தான் நாடு இல்லை. நாம் நாடற்றவர்களாக ஒரு கூடையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பூ பந்து போல உலகம் முழுதும் சிதைந்து கிடப்பதற்கு அடிப்படை காரணம் நாம் ஒற்றுமையற்று இருப்பது. உலகம் முழுதும் வாழுகிற என் குருதி உறவுகளே, நாமெல்லாம் ஏதேனும் ஒரு புள்ளியிலாவது
ஒற்றுமையாக கரம் கோர்த்து நிற்க வேண்டும், அது நமது தேசிய இனம் தமிழர் என்கின்ற அந்த உணர்வில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதான் இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் விடுக்கிற செய்தி. உங்களுடைய நேர நெருக்கடிக்கு மத்தியில் உங்களுடைய உடல் சூழலையும் கருதாது எமது நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேர்களே, இது ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம்.